மைக்ரோ ஃபைபர் கிளாத் வேசலின் ஒரு ப்ரஷ்ஷு இந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அப்ளை பண்ணோம் வணக்கம் டென்ட்ரெட் இது உங்கள் ஜிம்மி ஃப்ரம் த்ரீ ஜி ஆட்டோ எஸ்பர்ட் உங்கள் அழகான பைக்கை எப்படி இருந்தே மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ரஸ்ட் ப்ராப்ளம் அப்புறம் பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகிறது அப்புறம் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து ரெகுலரான ப்ராப்ளம்ஸாக இருக்குது ஸோ இது இல்லாமல் வீட்டிலேயே உங்கள் பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான டிப்ஸ் தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஆல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க ஸ்டேடியூன் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணலாங்க இதுக்கு என்னென்ன பொருளாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோஸ் ஒரு பக்கெட் ஒரு மக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து இந்த கிளாத் என்னங்குறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு நாலு கிளாத் வேணும் ஷாம்பு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுற பார்த்திங்களா அந்த ஷாம்பு ஒரு ப்ரஷ்ஷு டூத் ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணது புதுசு இருக்குன்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு பழைய ப்ரஷ்ஷ் எடுத்துக்கலாம் அப்புறம் வேசலின் ஸோ இது வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோ நாங்கள் பார்த்துட்டே வாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு செலவில்லாமல் இந்த கொரோனா டைமில் நமக்கு இருக்கிற நிறைய டைமை யூஸ் பண்ணி தான் அந்த பைக்கை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் பைக்கில் ரஸ்ட்டிங்கிற ப்ராப்ளம் இருக்காது பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகிற ப்ராப்ளம் இருக்காது எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸும் வராது ஷைனிங்காக வச்சுக்கலாம் நீங்களே உங்கள் பைக்கை வாஷ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்மையிலே வந்து வேறு லெவல் ஸோ பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணோம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட பைக்கோட பெயிண்ட்டில் வந்து ஃபேட் ஃபேடாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த ஃபேட் ஆக ஆரமிச்சிருச்சுன்னா டேங்கு சைலன்சர் இந்த மாதிரி தான் ரெஸ்ட்டு வரும் நம்ம பாடியில் எப்படி வந்து ஒரு ஹியூமன் பாடியில் எவ்வளோ கா ஆர்கன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பைக்கை பொறுத்தளவு நிறையா காம்போனன்ட்ஸ் இருக்குது இன்ஜின் ஆகட்டும் ட்ரான்ஸ்மிஷன் ஆகட்டும் இந்த மாதிரியான மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆகட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஆகட்டும் வயர் கேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயம் இருக்கு ஸோ எந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணணும் எவ்வளோ குவான்டிட்டியில் வாட்டர் அப்ளை பண்ணணும் என்ன மாதிரியான கிளாத் மெயின்டெயின் பண்ணணும் என்ன மாதிரியான டிடர்ஜென்ட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் இந்த பைக்கை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற ஃப்ளோர் ஃப்ளோர் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு டைல் டைல்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஃப்ளோராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சிமெண்டட் ஃப்ளோராக இருக்கலாம் ஏன்னா மண்ணிலேயோ சகதியிலேயோ வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன ஆகணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற மண் மறுபடியும் வந்து இப்போ இந்த பைக்கை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எவ்வளோ காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரெஸ் ரெக்ஸின் மெட்டீரியல் இங்கே வந்து மெட்டல் மெட்டலில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து மெட்டல் வித்து மெட்டல்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் அலுமினியம் இன்ஜின் அப்புறம் இது வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒயர்ஸ் கேபிள்ஸ் இருக்குது ஹார்ன் இருக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனெண்ட்ஸ்லாம் இங்கே உள்ளலாம் பார்க்க முடியுது ஸோ இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு சில அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம் சில அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் இதுவே நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுலேயும் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கம்மியான சாலரிலாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்களுக்கு வர அந்த க்ரௌடை பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க ஃபுல் ப்ரெஷரில் வச்சு எல்லா இடத்துலையும் அடிப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பைக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா இந்த பி சிக்ஸில் நிறைய மாடல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்சிடி ஸ்க்ரீன்லாம் வந்துருச்சு ஸோ எல்சிடி ஸ்க்ரீனில் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் இது வந்து நம்ம பழைய அனலாக் டிஜிட்டல் மீட்டர் இந்த மீட்டர் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க பட் அந்த மழை பெஞ்சால் என்ன ப்ரெஷரில் மழை பெய்யுமோ அந்த அளவுக்கு இது தாங்கும் இதில் வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து அடிக்கும் போது உள்ளே வந்து தண்ணி போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இது வந்து பல இன்னும் பழைய இதெல்லாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான அன்லாக்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மி இதுவே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எமகா ஆகட்டும் இல்லை ஹோண்டா ஆகட்டும் இதுவே வந்து இப்போ இருக்கக்கூடிய கேடிஎம் எல்லாம் ஆகட்டும் ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க அதில் நீங்கள் ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ட் சர்க்கியூட் ஆர்டர் சான்சஸ் இருக்குது ஸோ வெளியே போகிற நீங்கள் சர்வீஸ் வெளியே தான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ப்ரஷரை கொஞ்சம் கம்மியாக கொடுக்க சொல்லுங்கள் எல்லாருமே மேலேருந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரெஷரில் அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கக்கூடாது அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா மேலே இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் இருக்கிற இடத்துல கம்மியான ப்ரெஷர் கொடுக்க சொல்லுங்க இங்கே வரும்போது அதிகமான ப்ரெஷர் அதாவது இருக்கும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ரிம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ரிம்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து அழுக்கு சேரும் இந்த டிஸ்க்லே வந்து அழுக்கு செல்லும் பேடல் அழுக்கு செல்லும் இங்கேலாம் வந்து நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க சொல்லலாம் பார்த்தோம் அதே மாதிரி சேசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சேசஸ் அந்த சேசஸ் கீழே அது இன்ஜின் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு நம்ம ஒரு சாக்கடையோ இல்லை தண்ணிலேயோ போகும்போது அதிகமான இடத்துல ஆகும் இங்கேலாம் வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கலாம் தப்பு இல்லை பட் இந்த காம்போன்ட்டுக்கு மேலே வரும்போது ப்ரெஷர் கம்மி பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் முடியும் இந்த ஹாரனுங்க நம்ம வாஷ் வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாரன் வந்து சவுண்டு வந்து மாறும் இது நிறையா ஓனர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனென்ட்டு உள்ள வாட்டர் வந்து போது அந்த சவுண்டு வந்து ஆரம்பத்தில் கரகரங்கும் இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து வாட்டர் போட்டு ரொம்ப ப்ரெஷராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஓவர் ஒரு ஃபியூ மந்த்ஸில் என்ன ஆகும்னா இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரக்கூடிய ஹாரன் பட் சில பேருக்கு ஒரு வருஷத்துலேயே இப்போ ரெண்டு வருஷத்தில் போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ப்ராப்பர் அந்த அப்ளைங் ப்ரெஷர் தாங்க அந்த ஏர் வாட்டர் ப்ரெஷர் தான் ஸோ இதெல்லாமே வந்து வாட்ரு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள் இப்படி தான் மேனேஜ் பண்ணணும் ஓகே இப்போ வந்து நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம் இப்போ நான் சொல்கிற வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய வியூஸ் கிடையாது எக்ஸ்போர்ட்ஸ் வியூஸ் இந்த ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு பைக்கை இப்படி தான் மெயின்டெயின் பண்ணணும் அது வந்து ஸ்கூட்டராக இருக்கட்டும் இல்லை பைக்காக இருக்கட்டும் இல்லை புது மாடலாக இருக்கட்டும் பழைய மாடலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மைக்ரோ ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாத்து மைக்ரோ ஃபைபருங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க சாதாரண துண்டு மாதிரி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் தயவுசெய்து அதை யூஸ் பண்ணாதீங்க பழைய வண்டிக்கு ஓகே புது வண்டிக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தா தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் பார்த்தா அந்த டாட்டடாக இருக்கும் இதோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து தக்க வச்சுக்கும் டஸ்ட் வந்து இந்த வண்டி க்ளீன் பண்ணும்போது டஸ்ட் டஸ்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டஸ்ட்டு டேரெக்டாக இதில் வந்துட்டு மறுபடியும் வண்டியில் போகாது இது உள்ளே வந்து டெபாசிட் ஆகிடும் இந்த பக்கெட்டில் வந்து நல்ல தண்ணி நல்ல தண்ணிங்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள் சால்ட் வாட்டர் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் சீசோர் ஏழையாக இருந்தாலுமே வந்து சால்ட் வாட்டரை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஒர்த்லெஸ் ஸோ ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணுங்க ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு வந்து வாஷிங் ஷாம்புன்றிருக்கு ஆட்டோமொபைல் வாஷிங் ஷாம்புன்னு சொல்லி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலரான ஷாம்பு இதை குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நொர தள்ளுற மாதிரி நொர தள்ளுற மாதிரியாக ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வந்து எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அங்கங்கே ஒரு மக்கு இருக்கு பாருங்க மக்கு வச்சு ஜஸ்ட் அப்படி அப்படியே ஸ்பிட் ஆகிற மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல அந்த சர்ஃபேஸில் வந்து கொஞ்சம் வெட்டு வெட்னஸ் இருக்கட்டும் அதாவது இந்த டஸ்ட்லாம் பட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த டஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு களிமண் மாதிரி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து சொன்னால் பாருங்கள் இதை நாலு கிளாத் வச்சுக்கோங்க நாலு கிளாத்தில் ரெண்டு வந்து ரிசர்வ்டாக வச்சுருக்காங்க ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்ல பாருங்கள் இந்த ஆல்ரெடி நீங்கள் வந்து ஷாம்பு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு நாலு ட்ராப் விட்டாலே போதும் உங்களுக்கு தெரியும் ஒரு கொஞ்சம் நொறை வர மாதிரி இருந்தால் போதும் அதை எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் காட்டுறேன் ஸோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க ரெண்டு இது ரிசர்வ் வச்சாச்சு ரெண்டு மட்டும் தனியாக வச்சுருக்கீங்களா அது ஒன்று மட்டும் நீங்கள் முக்கியிருக்கிறீங்க அந்த ஒரு கிளாத்தை வச்சு என்ன பண்ணுங்கன்னா அந்த மெக்கானிக்கல் காம்பனண்ட்டு இன்ஜின் ஏர் கூலிங் சிஸ்டம் அப்புறம் வேறு அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாலிடான மெட்டீரியல் இருக்கும் அதை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் என்ன அந்த இடத்துல வந்து டஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்புறம் இதை மாதிரி வீல்ஸு வீல்ஸில் வரக்கூடிய அலைஸ் ஆகட்டும் இல்லை அலைஸ் இல்லாமல் ஸ்போக்ஸ் மாடல் வச்சுருக்கீங்கன்னா ஸ்போக்ஸ் ஆகட்டும் அப்புறம் அந்த டிஸ்க் ஆகட்டும் இதில் வரக்கூடிய ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த வெட்ட வச்சு க்ளீன் பண்ணுங்கள் நல்லா ஃபுல்லாக பக்காவாக மறுபடியும் மறுபடியும் இதில் வந்து டஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆகிடுச்சுன்னா இன்னொரு தண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கெட்டில் அந்த தண்ணியில் வந்து அதில் இருக்கிற டஸ்ட்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சாம்பில் வந்து நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீல் ரியர் வீல் இந்த இன்ஜின் அப்புறம் ஏர் கூலிங் சிஸ்டம் இதை மட்டும் பண்ணுங்கள் இது இந்த பாடி அப்புறம் குரோம் வந்து பண்ணாதீங்க லாஸ்ட்டில் பண்ணுங்கள் அது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இந்த வெட்டு கிளாத்தை வச்சு நம்ம ஃபல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அதில் டஸ்ட் எதுவுமே கிடையாது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையான கிளாத்து ஸோ என்ன ஒரு கிளாத் மட்டுமே இருக்கிறனால இதை ட்ரையாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த ட்ரை கிளாத்தை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிருக்கீங்களோ அங்கே கொஞ்சம் வாட்டர் இருக்கும் ஸோ இந்த மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியலை வச்சு நீங்கள் பக்கமாக க்ளீன் பண்ணுங்கள் மைக்ரோ ஃபைபருக்கிற மீனிங் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஸோ க்ளீன் பண்ண இடத்துல ஃபுல்லாக பொறுமையாக ஒன் பை ஒனாக ஒன் பை ஒனாக ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஒரு நாலாவோ இல்லை எட்டாவோ மடிச்சுக்கலாம் அது நீங்கள் வச்சுருக்கிற கிளாத்தோடய சைஸை பொறுத்திருக்கு ஒரே இப்போ நீங்கள் வந்து க இப்படி குழப்பி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டஸ்ட் வந்து எந்த இடத்துல பார்த்துன்னு தெரியாது பட் இதனால் இப்படி வச்சுட்டு ஒரு பக்கம் யூஸ் பண்ணுங்கள் எப்போ வந்து அந்த ஈரத்தன்மை தெரியுதோ அதை மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க மாற்றி இல்லை அப்படின்னா இந்த இதை என்ன பண்ணலான்னா நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் ஆகி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு தெரியும் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் இந்த வீல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் ஸோ இந்த காம்பௌனண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு கிளாத்துக்கான ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ அடுத்து நம்மகிட்ட மிச்சம் இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ஸோ இந்த பைக்கில் வந்து குரோம் அதிகமாக இருக்கு இதே வந்து நீங்கள் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா குரோங்கிறதுக்காக கம்ப்ளீட்லி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மேட் ஃபினிஷோ இல்லை பெயிண்ட் சர்ஃபேஸோ இல்லை பிளாஸ்டிக் பேனல்ஸோ இல்லை கார்பன் ஃபைபர் மெட்டீரியலாக தான் இருக்கும் அதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரஸ்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் என்னோட பைக்கில் வந்து நான் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட பைக்கில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கை வந்து நல்லாவே ரீச் பண்ண முடியுது பட் சில இடங்களில் ரீச் பண்ண முடியாது சில இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் இந்த காலி பர்ஸ் இந்த பிரேக்கு டிஸ்க் இதெல்லாமே வந்து பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரஸ்ஸை யூஸ் பண்ணலாம் இந்த பைக் மட்டும் இல்லைங்க யூஸ்வலாக வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் அப்புறம் ஸ்கூட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து கை போக முடியாது ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த பிளாஸ்டிக் பாடி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல ப்ரஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்டு எலக்ட்ரிக்கல் காம்போனெண்டு எந்த காரணத்தை கொண்டு ஹை ப்ரெஷரில் மட்டும் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணவே பண்ணாதீங்க தண்ணி எடுத்து அப்படி ஒரு மக் எடுக்கிறீங்களா அப்படி ஜஸ்ட் அப்படி ஊற்றி மட்டும் விடுங்க ஊற்றி விட்டு உடனே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வாட்டர் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க சரி ப்ரோ மழைக்கெல்லாம் வந்து அடிக்குதே அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை அடிக்கிறது நம்ம பைக் அப்படி பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம் யூஷுவலாக இந்த மாதிரி தான் மேலே இருந்தால் போடும் ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் வரும் பட் இதுவே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காம்போனண்ட்டில் அதிகமான ப்ரெஷர் போகுது ஸோ மலையோட இதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம பண்ணுறோம் நிறைய ப்ரெஷர் கொடுக்குறோம் ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணலாம் அப்புறம் மற்றபடி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்டு ஹார்டு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு இன்ஜின் ஆகட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பில்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது அதில் வந்து எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வெளியே வந்து எதுவுமே விசிபிளாக இல்லை ஓகே இப்போ இந்த பைக்கோட பேனல்ஸ் பேனல்ஸு ஒயர்ஸு டிஸ்பிளே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு ரெண்டு கிளாஸ் தனியாக வச்சுக்க சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது ஒன்று வந்து தண்ணியில் நினைச்சிருங்க ஐ மீன் அந்த சாம்பு வாட்டரில் இன்னொன்று வந்து நினைக்க வேணாம் இப்போ ரசிங்க வாங்க இங்கே பாருங்கள் எல்லா பைக்கிலுமே எந்த மாதிரியான உங்களுக்கு கீக்கான ஹோல்டு கொடுத்துருப்பாங்க என்ன தான் வந்து இந்த கீ இந்த இடத்துல இந்த டோர் கொடுத்துருந்தாலும் இதை நீங்கள் ப்ரெஷராக கொடுக்கும்போது உள்ளே தண்ணி போக்கும் தண்ணி போகும்போது என்னாகும்னா உள்ளே ரஸ்ட் ஆகும் ரஸ்ட் ஆனால் உங்களுக்கு இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு டைமில் வந்து சில சில கொஞ்சம் பழைய பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் போட்டவனே நம்மளால் இக்னேஷன் வந்து ஆன் பண்ண முடியாது கொஞ்சம் அப்படி விட்டு அப்படி 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 பண்ணாதான் போகும் அதுக்கு காரணம்னா உள்ளே வந்து ரஸ்ட் ஏறும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த லூப்ளிகேஷன் சொல்லியிருப்பாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த கிரீஸ் வந்து தண்ணி போகிறதுனால போயிடும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியாக கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா இவ்வளோ தான் இவ்வளோ தான் அது இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பைக்லாம் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் டச் பண்ணி தொடச்சா போதும் ஃபுல்லாக நீங்கள் தொடச்சிட்டு இந்த ரெண்டாவது யூஸ் பண்ணுற அந்த செட் ஆஃப் க்ளாத் வெட் கிளாத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல தொடக்கிறீங்க இந்த பெயிண்ட் சர்ஃபீஸ் ஃபுல்லாக தொடங்க அப்புறம் இந்த குரோமு நீங்கள் அப்ளை பண்ணலாம் குரோம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் நல்ல தண்ணி நல்ல தண்ணினா இந்த அழுக்கு இல்லாத ஒரு தண்ணியில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த கிளாத் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க ஏன்னால் ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கன்னா மட்டும்தான் குரோமோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் குரோமோ நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இமீடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுங்கள் அதாவது இந்த மாதிரி டேரெக்டாக சன் வர மாதிரி இடத்துல வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணால் அந்த சர்ஃபேஸ் வந்து அந்த வெட்டாக இருக்கிறது வந்து ட்ரை ஆகிட்டே வரும் அது உங்களுக்கு க்ளீன் பண்ணுற கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் கடைசியாக வச்சுருக்கிற அந்த ட்ரையான கிளாத்தை வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் ஸ்டேஜில் நான் உங்களுக்கு ஒரு வேசிலின் சொன்ன பாருங்கள் இந்த வேசிலின்கிறது கிட்டத்தட்ட இந்த ஷாம்புல யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காம்பனென்ட் ஈவன் இந்த லிப்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வேசிலின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரோம்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் இதை நீங்கள் டச் பண்ணிட்டு ஜஸ்ட் பவுடர் நம்ம எப்படி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் இல்லை க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த க்ரோம் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இங்கே அதில் வரக்கூடிய உங்களுக்கு இந்த ச ஸ்ப்ரிங் ஆகட்டும் இதில் வரக்கூடிய இந்த மாதிரி பெரிய பைக்ஸ்லாம் பம்பர் வந்து மோஸ்ட்லி வந்து குரோம் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் அப்புறம் இந்த ஹேண்டில் பார்ஸ் மிரர்ஸு அப்புறம் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இந்த மாதிரியான கேப்பு எங்கெல்லாம் நான் இந்த பைக்கில் கூட காம்பனன்ட் பற்றி சொல்லிட்டுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன பைக் இருக்கோ அந்த பைக்கில் எங்கெல்லாம் க்ரோம் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து இந்த வேசிலின் அப்ளை பண்ணிங்கன்னா ரஸ்ட் ஆகாம அந்த மாய்ஷர் கண்டென்ட் இல்லாமல் வந்து இந்த வேசில் வந்து கண்ட ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெஸ்ட் ஃப்ரீ வைக்கலாம் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ நான் கொடுத்த வீடியோ வந்து டெஃபினட்டாக ஒரு பிகினர் ஸ்டேஜ் என்னோட ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க பைக் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தர தேவையில்லை பட் புதுசாக பைக் வாங்கிருக்கீங்க எனக்கு எப்படி க்ளீன் க்ளீன் பண்ணணும் தெரியாது ப்ரோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் தெரியாது ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து டெஃபினெட்டாக யூஸ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிற விஷயம் உப்பு தண்ணியில் க்ளீன் பண்ணாதீங்க நான் உப்பு தண்ணியில் அந்த சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் டிடிஎஸ் லெவல் அதிகமாக இருக்கும் ஸோ வண்டியை வந்து ரஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரியான அந்த கிளாசிக் மாடல் பைக்ஸ்க்கு வந்து நீங்கள் உப்பு தண்ணி போடவே கூடாது கொஞ்சம் மாடர்ன் பைக்ஸ் கூட அந்த பிளாஸ்டிக் காம்பனன்ட் வரது கூட ஓகே ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி க்ரோம் ஒர்க்கு நிறையா அது கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல் இம்பார்ட்டன்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம் அடல் தன் பபாய் திஸ் இஸ் ஜே ஃபார்ம் த்ரீ ஜி ஆட்டோ எக்ஸ்பர்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிற அந்த ஐக்கானை வந்து ஆன் பண்ணி ஓகே